பலர்கள் கேட்டேன் வனமே தந்தனே தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனே தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை எதை நான் சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லலாம். என்ன ஒரு கலை குடும்பமே இங்கே வந்திருக்காங்க. இவங்களை எல்லாம் பாட்டு மட்டும் கேட்டிருக்க ஆள் யாருன்னு தெரியவே இல்லைன்னு. இப்போ எல்லாம் ரெக்கார்டிங்ஸில் எல்லாம் யாரும் சேர்ந்து பாடுறதில்லை, எல்லாரும் தனித்தனியாக பாடுறாங்க. இப்போ கூட பாடுற சிங்கர் யாருன்னு கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணுறது அறிமுகமாகிறது. ஆண்டனி தாசன் அவர்களுக்கு வந்து உலகம் பூரா நிறைய ஃபேன்ஸ் இருக்கு, அதில் ஒரு ஃபேன் நான் கூட. ஏன்னா அவரோட குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட சங்கதிகள் அவர் பாடுற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய தடவை அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், ஒரு மேடையில் கூட சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் சொல்லிட்டு. அதில் ரொம்ப சந்தோஷம், அவர் வந்து இந்த கலை இன்னும் முன்னுக்கு போகணும், வாய்ப்பு நிறைய என்ன சொல்கிறது, திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுற நிறைய பேர் கைப்பிடிச்சு முன்னுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த ஃபோக் மாலி மியூசிக் கம்பெனிக்கு என்னோட எல்லா நல்வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டனிதாசனை பற்றி என்ன ஜாஸ்தி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அவர் ஒரு ரொம்ப நல்ல மனிதன். எல்லா கலைஞர்களும் ரொம்ப நல்ல மனிதராக இருக்க முடியாது, ஆனால் இவர் ரொம்ப நல்ல மனிதன். நான் பார்த்த வரைக்கும் அவரோட குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கிட்டே அவர் காமிக்கிற அவர் பாசம், அந்த குடும்பத்தின் மேல் இருக்கிற பற்று, அது ரொம்ப நிறைய பேர் பார்த்து கற்றுக்கணும். நிறைய நிஜமாகவே அவர் ரொம்ப நல்ல ஒரு மனிதன், நல்ல ஒரு குடும்பம். இன்னும் அவங்க சந்தோஷமாக தீர்காயுசோட ஆரோக்கியத்தோட ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும். அடுத்த தடவை நம்ம இந்த உங்கள் இந்த கம்பெனியோடு 100வது பாட்டுக்கு நம்ம மறுபடியும் இங்கே எல்லாரும் சேர்ந்து வரப்போகிறோம். நிறைய கலைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, எல்லாரோடும் பிரேயர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தீர்காயுசோடு இருங்க. நான் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபோக் மாலி ரெக்கார்ட்ஸுக்கு என்னோட எல்லா நல்வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய இசைக்கலைஞர்கள் இது மூலமாக அவங்களுக்கு பயன் இதிலிருந்து வாய்ப்புகள் வரட்டும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். உள்ளூர் பஞ்சாயத்து முதல் உலக அரசியல் பேசும் இவர் பேனா. ஆடி போன ஆவணியில் அறிமுகமான அண்ணன் கானாபாலா, பாடகர், பாடலாசிரியர், வழக்கறிஞர், நம் அனைவருக்கும் பிடித்த கானாபாலா அண்ணனை பேச அழைக்கிறோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வழக்கமா திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு தான் இங்க வந்து, அதுதான் பாரம்பரியமா இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாடகர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்க்கின்ற வகையில் வந்து ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் என்னுடைய அன்பு சகோதரர் அந்தோனி தாசன் அவருடைய மனைவி ரீட்டா அவங்களுக்கும் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்து அந்த ஒரே சாங்கு. இதில் பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் முதல் இந்த குழுவினருக்கு என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் ஃபஸ்ட் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கானா பாடல் மட்டுமல்ல, நான் வந்து நிறைய கிராமிய பாடல் நான் எழுதியிருக்கிறேன். நான் நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் கிராமிய பாட்டு நான் என்றைக்கே சினிமாவில் பாட மாட்டேன், ஏன்னா அவங்க தானே பாடணும். நீங்கள் பார்த்துன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பாட்டு கூட அந்த கிராமிய சம்மந்தமான மண் வாசனை பாடலாம் பாட மாட்டேன், ஏன்னா எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் எத்தனை ஆண்டு போராட்டம் இது. கிட்டத்தட்ட கானா பாடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 வருஷம் இருக்கும், இது 1000-கணக்கான வருஷம் போராட்டம் இது. அவங்களுக்கு தான் இந்த மண்ணுரிமை முக்கியமானது, எங்களுக்கெல்லாம் கிடையாது. இல்லை வந்தால் நான் பாட மாட்டேன், நான் அடிக்கடி
வேல்முருகன் அண்ணங்கிட்டையும் சின்ன பொண்ணாக்காக்கிட்டையும் அந்தனியும் சொல்லுவேன், எந்த பாடல் வந்தாலும் அதில் நான் பாடவே மாட்டேன், ஏன்னா இன்கேஸ் நான் பாடி அது பிடிச்சி போய் அப்புறம் நான் அந்த வேலையை நான் செய்ய முடியாது. நான் மண் வாசனைக்குரியவங்க அந்த செய்தால் தான். எவ்வளோ நிறைய விஷயம் பார்த்துருக்கேன், எப்படி இருந்து பாருங்கள் அந்த விஷயம்லாம் ரொம்ப தார்மாராக இயற்கையாக அந்த லைவாக இருந்தது. அதில் வந்து அவங்க தான் பண்ணோம். ஒரு வருஷம் முன்னாடியே நான் கேட்டேன், வேல்முருகன் அந்தோனிதாசன் ஒரு பாட்டு நான் எழுதி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டு வச்சுருக்கிறேன். அந்த பாட்டு கிராமப்புற பாட்டு பார்த்தீங்கன்னா அது சென்னை ஸ்லாங்கை வச்சு நிறைய பாட்டு நான் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இப்போ சமீபத்தில் நான் எழுதி தந்த பாடலேருந்து சகோதரி தேவக்கோட்டை அபிராமி அவங்க ஒரு ஃபோக் சிங்கர் வளர்ந்து ஒரு சிங்கர் அவங்க பாடினாங்க, நான் அந்த பாடல் வரி எழுதினேன். காத்து கிடக்குறேன் ஆவாரம் பூ போல ஏண்டா வரல ஆறு மணிக்கு மேல நெல் வயலில் ஓடி வந்து கொல்லப்புறத்தை தாண்டி வந்து கொள்ளையடிச்சா என் மனசே ஆளான நாள் முதலா ஆசை வச்சவும் மேலே வேற யாரும் இல்லையடா மச்சாய மனசுல மாமாவும் நினப்புல தூங்குறனா ஒத்தையில எப்பவும் கூட சேர்ந்து தூங்குவனா மெத்தையில உமேல ஆசை வச்ச என்ன நீ வெறுக்காத உமேல ஆசை வச்ச என்ன நீ வெறுக்காத ஊருக்குள்ள எந்த பொண்ணையும் லவ் பண்ணி தொலைக்காத ஊருக்குள்ள எந்த பொண்ணையும் லவ் பண்ணி தொலைக்காத எனக்கு அது அதனால ஒரு ஈர்ப்பு. ஈர்ப்பு இல்லைன்னா அந்த பாடல் வரிகள்லாம் எழுதலாம் முடியாது. நிச்சயமா இவங்க இந்த கிராமப்புற பாட்டு மட்டுமல்லாமல் தெருக்குந்தெல்லாம் நான் ரசித்து பார்ப்பேன். இந்த மண் வாசனை கலைகள்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டு இந்த வண்டியில் நெல் வரும் அதெல்லாம் பயங்கரமான சாங். அதெல்லாம் அதில் வந்து அப்படியே லைவாகவே விஷுவல் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த வண்டியில். அது அந்த மாதிரி தான் ஒரு பாட்டு நான் பாடி கூட காட்டினேன் ஒரு தடவை. ஓடக்கர ஓரத்தில் ஒளிஞ்சி நின்று பார்த்த உன்னே ஓயார நடையால மறந்து போட்டேன் நானு என்ன தாலி கட்ட சம்மதன்னு போன மாசம் ஏண்டி சொன்னேன் நான் தாடி வச்சு அலையிறத பார்த்து நீயும் கேலி பண்ண நாத்து நட்டு சேர்த்து வச்ச காசு பணம் இருக்குதடி நாத்து நட்டு சேர்த்து வச்ச காசு பணம் இருக்குதடி என் ஏடிஎம் கார்டை தரேன் நீ என்னவனா வாங்கிக்கடி. உங்களுக்கு பாடல் வரிகளை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் மண் வாசனை இந்த பாடல்களை என்னால் பாட முடியாது. அதுக்கு உரிய ஆள் நீங்கள் தான். நீங்கள் தான் அதை பாடணும். நீங்கள் பண்ணால் தான் அதுக்கு உயிர். நான் பண்ண அது நடைப்பணமாக தான் இருக்காது. அதில் ரொம்ப நன்றி. நான் ஒரு சாதாரண கானா பாடகர். என்னையும் இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கு ஃபோக் மாலை ரெக்கார்ட்ஸ் அவருடைய அந்தோனிதாசன் உலகமெங்கும் இன்னைக்கு இருக்கிற அத்தனை மக்கள் வசிக்கின்ற அத்தனை இடங்களில் உங்கள் ஃபோக் மாலை ரெக்கார்ட்ஸ் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நான் நன்றி இணைத்து வைத்துக் கொள்கிறேன். நன்றி.